அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு அவல் மிக்சர் ஒரு ஸ்நாக்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிக்சர் இது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்லாம் நிறைய ஆயிலெலாம் இருக்காது கருவேப்பிலை கூட நல்லா உடையிற மாதிரி ஒரு முறை நிற்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுக்கு ஒன் கப்பு அவல் நார்மல் அவல் தாளிக்கிற அவள் தான் அது ஒன் கப் ஹாஃப் கப்புக்கு நில நிலக்கடலை தோலோட ரா அப்புறம் குவாட்டர் கப்புக்கு கடலை கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு காரம் அவ்வளோ அது எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருக்கும்ல இரும்பு வடி அந்த எவர் சில்வர் மாதிரி வடிகட்டி அது அதில் வந்து அந்த எண்ணெய் எண்ணெய் குள்ளேயே அந்த வடிகட்டியை வையுங்க அடுப்பு கம்மியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை அதை போட்டு கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்க இது எதுக்காக வடிகட்டி வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா அது நம்ம அந்த அரிக்கரண்டியில் எடுக்க முடியாது இல்லையா சின்ன சின்னதாக இருக்கும் பொட்டுக்கடலை ஒன்று ஒன்றா நம்ம எடுக்கிறதுக்குள்ளே ஆயில் இருக்கிறது வந்து சீக்கிரமாக கருகிடும் அதுக்காக இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஆயில் நல்லா கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கணும் அதில் இருந்து பாருங்கள் அப்படியே எடுக்கிறேன் அழகாக இப்படியே ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம் ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெட் ஆகிடும் தானாகவே அவ்வளோதான் இது அப்படியே இந்த வடிகட்டியை மட்டும் தூக்கிட்டு இது அப்படியே இதில் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது நிறைய ஆயிலும் பிடிக்காது ஆயிலோடையும் வராது இது மாதிரி ஸோ அந்த குவாட்டர் கப் பொட்டுக்கடலை அப்படியே போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு இதுக்கு இப்போது நிலக்கடலை இதுவும் ரா தான் ஃபஸ்ட்டே லைட்டாக ஃப்ரை பண்ணது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் ரா பீனட்ஸ் இது தோளோட இதுவும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் இதுலையே அப்படியே இதுவும் ஃப்ரை ஆகட்டும் இதுவுமே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கருகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இது நான் எதுவுமே எடிட் பண்ணியும் டைம் அட்ஜஸ்ட் பண்ணியோ போடலை இது அப்படியே ஃபுல் அன்எடிட்டட் வீடியோ பாருங்க இவ்வளோவே தான் டைம் அது போடுறேன் ஒன் மினிட் கூட ஆகலை ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் கூட ஆகலை உடனே எடுத்துட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு உடையுது பாருங்க, அதே மாதிரி இந்த பீனட்ஸும் கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதுலையே அப்படியே இந்த ஆயில் வந்து வடிஞ்சிடும் இதுவும் அதே பாத்திரத்தில் கொட்டிடலாம் குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலையே செய்யுங்க கறிவேப்பிலை அதுவும் அதே மாதிரி அந்த வடிகட்டிலேயே போட்டு ஃப்ரை பண்ணுறேன் இதுவுமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இது இல்லைன்னா நம்ம எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த கருவேப்பிலை ஒன்றா எடுக்கிறதுக்குள்ளே கருகிடும் இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே ஆயிடுச்சு கருவேப்பிலை அதுவும் அதிலேயே போட்டுக்கலாம் அவள் வந்து கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வர்றது ஜாஸ்தி எதுவுமே மண்ணோடு இல்லை நல்லா ஃபுல்லி க்ளீன்டு பேக்க்டு தான் வருது இருந்தாலுமே பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலர் ஆயிடுச்சு அந்த தோல் எடுத்துகிட்டு காட்டியிருக்கேன் அவள் வந்து கொஞ்சம் நல்லா புடச்சி மரத்தில் போட்டு புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சின்ன சின்ன பீசஸ் லாஸ்ட்டாக அந்த பிட்ஸ் இருக்கும்ல அதுதான் இப்போலாம் இருக்குது அதிகமாக மண் இருக்கிறதில்லை இப்போது அதே மாதிரி எண்ணெயை வச்சு கையில் எடுத்து போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் அவள் அதுக்குள்ளே போடுறேன் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கும் பாருங்கள் அந்த ஒரு கப்புக்கு ஒரு ஏழு எட்டு தடவை நான் போட்டு எடுத்தேன் அந்த தட்டு தனியாக வச்சுக்கோங்க பருப்பு இதெல்லாம் பீனட்ஸும் பொட்டுக்கடலையும் இருந்தது இது வந்து கொஞ்சம் அகலமான ஒரு தாம்பாலத்தில் இதில் கொட்டிக்கலாம் இதுக்கு நம்ம டிஷ்யூவோ இல்லை வந்து பேப்பரோ எதுவும் போட தேவையில்லை ஏன்னா அதிகமாக நமக்கு இதில் இருந்து ஆயில் வராது லாஸ்ட்டாக வேணால் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு ஆயில் எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோ தான் போடுறேன் ஜஸ்ட் ஒன் ஸ்பூன் அளவுக்கு தான் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் கையில் எடுத்து அப்படியே போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்க ஏன்னா இது நிறையா நல்லா மலர்ந்து நல்லா வந்துடும் பொறிஞ்சு ஃப்யூ செகண்ட்ஸ் தான் எதுவுமே இதே டைம் தான் இப்படி போட்டோம் உடனே பொறிஞ்சு வரும் உடனே எடுத்துட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் ஆயில் வந்து அந்த வடிகட்டிக்கு மேலே வருது அதில் அப்படியே போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துடுறேன் அவ்வளோதான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி அந்த கப்பில் இருக்கிற எல்லாமே நம்ம போட்டு எடுத்துடணும் இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் ஒரு ஒரு தடவையும் எடுக்கும்போது எல்லா பீசஸையுமே எடுத்துருங்க ஒரு சின்ன பிட் கூட இருக்கக்கூடாது செகண்ட் டைம் போடும்போது அது வந்து கருகிடும் பாருங்கள் ஆயில் ஆயில் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு அந்த வடிகட்டிக்குள்ளே வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு பொறிஞ்சு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக போடுறேன் ஸோ ஓகே இது வந்து அது எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் இப்போது அந்த பொட்டுக்கடலை கருவேப்பில நிலக்கடலை இருந்துச்சுல்ல அதில் உப்பு காரம் மஞ்சத்தூள் வேணும்னாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா அப்படியே விடுங்க இப்போது இந்த அவலை பொறிச்சு பொறிஞ்சி எடுத்து வச்சுருக்கிற அவல் நல்லா கிறிஸ்பியா இருக்குது பாத்தீங்களா இந்த அவலை அதில் கொஞ்சம் கொஞ்சம் அவல் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க அவ்ளதான் தான் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு ரெசிபி நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு எந்த எண்ணெய் எதுவுமே அதிகமாக இல்லை பாருங்கள் அந்த ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மேலே தட்டை வச்சு ஈரம் இல்லாமல் தட்டை வச்சு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிடும் உப்பு காரம் எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க